வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம அருமையான வாழைக்க பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் ஒரு வாழைக்காய், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கப் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெயை ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம், அதில் கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துக்கலாம் நல்லா. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ வாழைக்காவை தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ சீவியாச்சு, இப்போ இதில் தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவு எடுத்துக்கணும். இப்போ சீவு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. ஒரு பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, பஜ்ஜியை எடுத்துடலாம். இப்போ சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய். வாழ்க வளமுடன்.